வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளை தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா குச்சம்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமம் நொச்சுங்கலம் கிராமத்திலே உருவாக கொண்டிருக்கிறது எத்தனையோ முதியோர்களையும் ஆதரவற்றவர்களையும் காப்பாற்றும் வகையிலே எம்கேஆர் அன்பாலயம் கட்டுமான பணி தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு அனைத்து தமிழ் உறவுகளும் தொடர்ந்து உதவிகளும் ஆதரவும் தந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் சிங்கப்பூர் வாழுகின்ற எம்கேஆர் இணையும் நண்பர்கள் தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய எம்கேஆர் இணையும் நண்பர்களுக்கு கோடானக்கூடிய நன்றி. அவருடைய பெயர்கள் மணிவேல், ராஜ், நத்தம், அசோக், டி விஜயகுமார், அரியலூர், ராஜசெல்வம், சேலம், ஆர் சவுந்தர், புத்துப்பேட்டை, திருவாளூர், பொன் பழனி, சொக்கம்பட்டி, நாகராஜ், நார்த்தமலை, பி சரவணகுமார், ராமநாதபுரம், எஸ் கலியபெருமாள், புதுக்கோட்டை, ஜி ஜெயசங்கர், மானாமதுரை, அர்ஜுனன், புதுக்கோட்டை, பாண்டி, புதுக்கோட்டை, அழகு, சிவகங்கை, மலையப்பன், சிவகங்கை, முருகன், புதுக்கோட்டை, முத்தையா, ரஞ்சித், வேலூர் மற்றும் விஜயகுமார், பட்டுக்கோட்டை, கோபி, புதுக்கோட்டை, இளங்கோ, தஞ்சாவூர், ராமர், மானாமதுரை, வசந்தகுமார், வாசு, திருவாளூர், ஆர் நடராஜன், சிவகங்கை மாவட்டம் மாரந்தை பஞ்சாயத்து, மேலசேத்தூர் மற்றும் எம் சோதிராமன், சிவகங்கை மாவட்டம் மாரந்தை பஞ்சாயத்து, கோரவலசை. தொடர்ந்து எம்கேஆர் இணையும் நண்பர்கள் இவர்கள்லாம் சிங்கப்பூரில் இருக்காங்க. இந்த எம்கேஆர் இணைய நண்பர்கள் தொடர்ந்து எனக்கு நிறையா உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி. எம்கேஆர் அன்பாலயம் வேலை நடந்து கொண்டிருக்க அருமை உறவுகளை, மலை வெள்ளத்தில் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரியான தண்ணி இங்கே இப்போ ஏற்கனவே பைப்பு பதிச்சிருந்தோம். இந்த மலையில் அந்த பைப்பு ரொம்ப சேதமாயிருச்சு. இன்றைக்கு பைப்பு பதிச்சாச்சு. இனிமேல் இதில் நம்ம கிராவல் அடித்து பூரா மேடாக போகிறோம். அருமை உறவுகளை, அந்த கட்டடம் சென்ட்ரிங் போடணும். அருமை உறவுகளை, கிட்டத்தட்ட 10,000 செங்கக்கல் வேணும். அதற்கு தங்களால் இயன்ற உதவியை கண்டிப்பாக செங்கக்கல், அதுக்கப்புறம் மணல் அடிக்கணும். இன்னும் கட்டடம் நிறைவடவிடவில்லை. அருமை உறவுகளை, ஆமாம், இப்போதைக்கு நிறைவானதுன்னா சமையல் கட்டும், அந்த அரிசி பருப்பு மற்ற ஜாமான் வைக்கிற ஸ்டோர் ரூம் மட்டும்தான் ரெடியாக இருக்குது. நான் அதுக்கு தளம் போடணும். இது மேலே செங்கக்கல் கட்டணும். அருமை உறவுகளை, இதுக்கு இந்த மண் கிராவல் அடிக்கணும். நம்ம விரைவில் அதை செய்து அனைத்து தமிழரவர்களும் உதவி இருந்தவர்கள் கண்டிப்பாக என் ஒருவனுக்காக கட்டப்படக்கூடிய அன்பாலயம் இது கிடையாது. அனைத்து தமிழ் சொந்தங்களும் இதில் பாத்தியப்பட்ட ஒரு அன்பாலயம், தமிழ் உறவுகளுக்கு பாத்தியப்பட்ட அன்பாலயம். இது விரைவிலே திறக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு உதவிகளும் நிறைய முதியோர்களும் தங்க வச்சு ஆதரவற்றவர்களுக்கு அனைத்து தமிழர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று நிறைவித்து கொண்டிருக்கிறீங்க. அதே மாதிரி மக்கள் உதவிகளையும் நாம் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கான வீட்டு வேலையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்க அருமை உறவுகளே. ஆமாம், அங்கங்கே கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சுக்கிட்டே வர்றோம். அதற்கு காரணம் என்னுடைய முயற்சியாக இருந்தாலும் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போல தான் இதெல்லாம் நம்ம செய்ய முடியுது. அருமை உறவுகளே, இதெல்லாம் கிட்டத்தட்ட கிராவல் அடித்து தான் நம்ம இதை சரி பண்ணிடலாம். அவ்வளவுக்கு ஒன்றது பள்ளம் கிடையாது. அன்றைக்கு கடுமையான மழை ரெண்டு நாள் பெஞ்சதுனால தான் தண்ணி நின்றுச்சு. இப்போ வந்து நம்ம தூம்பு பதிச்சாச்சு பைப்பு. வெளியேறிவிடும். ஏன்னா இங்கே வயசானவங்களும் நிறையா மாற்றத்தினால எல்லாருமே இங்கே இருக்க போகிறாங்க. அதனால் இந்த இடம் எவ்வளோ பாதுகாப்பு இருக்குமோ அவ்வளவுக்கு பாதுகாப்பாக அமைக்கப்படும். அவங்களுக்கான எல்லா வசதியும் இங்கே செய்யப்படும். மற்றவர்கள் எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் இங்கே யார் வந்தாலும் பசி அப்படின்னு இங்கே யார் வரக்கூடாது. வந்தால் அவங்களை பசி ஆற்றி எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு கொடுக்கப்படும். இந்த அன்பாலயம் திறந்ததுக்கப்புறம் அருமை உறவுகளை, அத்தனை பேரும் தொடர்ந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அருமை உறவுகளை, உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க. கிட்டத்தட்ட அடுத்து வந்து போதுமான பொருளாதாரம் இல்லாமல் பின்தங்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அன்பாலயம் கட்டண பணிக்காக நீங்கள் கொடுக்குறீங்க. பக்கத்தில் பார்க்க மற்றும் பலர் கஷ்டப்படுற வந்தோடனே அங்கேயும் போய் அதை நம்ம செஞ்சிடறோம். கண்டிப்பாக அருமை உறவுகளை நிறைய ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சிங்கப்பூர் வாழ்கின்ற எம்கேஆர் இணையும் நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவிலே தை மாதத்துக்குள்ளே திறக்கலாம்னு போராட்டத்தில் இருக்கோம். தை மாதம் வந்து இது முடிஞ்சிருமா, ஆண்டவன் அருளாலும் உங்கள் கையில் தான் இருக்குது. அருமை உறவுகளை, கண்டிப்பாக போராட்டத்து நடுவில் நம்ம வெற்றி அடைஞ்சிக்கிட்டே வர்றோம். தொடரும் இந்த பயணம் காலமுள்ள வரை உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவு வேண்டும். அருமை உறவுகளை, இந்த வீடியோ பார்த்தவங்க தயவுசெய்து இந்த மாதிரி அன்பாலயம் உருவாகிக்கிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியணும். தயவுசெய்து
உண்மையான தமிழ் உறவுகள் பாசம் நிறைந்த தமிழ் உறவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதை நிறைய ஷேர் பண்ணுங்க என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளை.